ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கீ வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் என்னோட வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எஸ் மோஸ்ட்லி என்னோட வார்ட்ரோப்பை நான் வந்து ஆர்கனைஸ்டாக தான் வச்சிருப்பேன். அன்டில் எனக்கு ஏதோ ஒரு 1 week வந்து பிஸியாக ஒர்க் இருக்குது, இல்லை 1 month வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா அந்த வார்ட்ரோப்பை சுத்தமாக கண்டுக்க மாட்டேன். ட்ரெஸ் வாஷ் பண்ணி வைப்பேன், அதை ஃபோல்ட் பண்ணி கூட வைக்க மாட்டேன், அதை அப்படியே மறந்துடுவேன். ட்ரெஸ் டம்ப் பண்ணி அதோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அப்படி தான் பாஸ்ட் 2 weeks தான் என் வார்ட்ரோப் பக்கம் நான் போகவே இல்லை. ட்ரெஸ் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொண்டாந்து போட்டு வைப்பேன். என்ன ட்ரெஸ் வேணுமோ அதை அப்படியே அழுங்காமல் எடுத்துகிட்டு வியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, சரி ஓகே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. இப்போ என் வார்ட்ரோப் எப்படி இருக்குது, என்ன நிலமையில் இருக்குன்னா அங்கே போய் பார்க்கலாம். எஸ் திஸ் இஸ் மை வார்ட்ரோப். டபுள் டோர், உள்ள 2 ஷெல்ஃப்ஸ் தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன நிலமையில் இருக்குன்னு. ஃபஸ்ட் செல்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது, கொஞ்சம் தான் அங்கங்கே கிளம்ஸியாக இருக்குது. இந்த சைடில் வந்து என்னோடய பேங்கிள் ஸ்டான்ஸ் வச்சுருக்கேன், மற்றபடி எல்லாமே டாப்ஸ் தான். பட் செகண்ட் செல்ஃப் தான் ரொம்ப கேவலமாக இருக்குது, அதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஷெல்ஃபு. இதுதான் இவ்வளோ வர்ஸ்ட்டாக இருக்குது. மேக்ஸிமம் ஒழுங்காக தான் இருக்கும், சம்டைம்ஸ் இப்படியும் பண்ணி வச்சுருவேன். இதுக்குள்ளே நம்ம ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறதுக்குள்ளே போதும்போதும் ஆயிரும். ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்க டைமில் எல்லாம் ஒரு பிளேஸில் தூக்கி போட்டு நீட்டாக ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா நமக்கு தெரியும் எந்தெந்த ட்ரெஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஆர்கனைஸ்டாக. அந்த டேவே வந்து வார்ட்ரோப் நீட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுவோம்ல ஏர்லி மார்னிங், அப்போது டேவே வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கே வந்து ட்ரெஸ் தேடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி போயிடும். ஸோ எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு எல்லாம் எடுத்து ஒரு பிளேஸில் போட்டு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சில கிளாத்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீட்டாக ஃபோல்ட் பண்ண மாதிரியே இருக்குது, மேலே மட்டும்தான் எக்ஸ்ட்ரா டம்ப் ஆயிருக்கு. அந்த ஃபோல்ட் பண்ண கிளாத் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சோம்னா திருப்பியும் ஃபோல்ட் பண்ண மாதிரியே நீட்டாக வச்சுக்கலாம். மறுபடியும் அதை தூக்கி போட்டு கசக்கணும்னு தேவையில்லை இல்லையா. ஆல்மோஸ்ட் எல்லா கிளாத்தையும் தூக்கி ஒரு பிளேஸில் போட்டாச்சு. இனி கபோர்ட்ஸ் வந்து நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதுதான். கபோர்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபைபர் கிளாத் மாதிரி எடுத்துக்குவேன். எடுத்து நார்மலாக க்ளீன் பண்ணால் போதும், இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஸ்கின் இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வெறும் ஃபைபர் கிளாத்தில் மட்டும் நீட்டாக தொடச்சிக்கிறேன். அப்புறம் சைடில் அந்த ஸ்டீல் இருக்க ஏரியாலெலாம் தொடச்சிக்கிறேன், ஏன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும் அதை ஒழுங்காக வச்சு க்ளீனாக. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணால் கொஞ்சம் நேரம் காய வைக்கணும், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்படியே சும்மா ரஃபாக தொடச்சி விட்டுட்டு திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. இதெல்லாமே ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில கிளாத்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபோல்ட் ஆகியே இருந்தது, அதெல்லாம் நீட்டாக எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான்ட்டு ஒரு ஓரமாக வச்சாச்சு. மேலே வந்து ஹேண்ட்பேக்ஸ் ஹேண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், பட் அது எனக்கு செட் ஆகலை. திருப்பியும் அதை கீழேயே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு ஹேண்ட்பேக் இருக்க பிளேஸ்லேயே. ஓரளவுக்கு எல்லாம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் அடிச்சுட்டு இருந்தங்காட்டி போர் அடிச்சது, சரிக்கு ஒரு சாங் கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சோம்னா டைம் போகிறதே தெரியாது, வேலையும் சீக்கிரம் நடக்கும்னு ஸ்பீக்கர் போட்டு ஒரு சாங் கேட்டுட்ருக்கேன். நீங்களும் தனியாக ஒர்க் பண்ணுறீங்க இல்லை வீடு க்ளீன் பண்ணுறீங்க, போரிங்காக இருக்குது அப்படின்னா இது ஒரு சாங் கேட்டுக்கிட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கும் டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரியும் ஃபீல் ஆகாது. சாங் கேட்டுக்கிட்டே பண்ணும்போது நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். இதெல்லாம் ஒரு டிப்ஸ். அண்ணியா ஃபைனலாக ஒரு வழியாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு, எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். யா காய்ஸ், அரேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா எதுவுமே நான் ஹேங் பண்ணல, ஹேங்கர்ஸ்ல எல்லாம் எம்டியாக தான் இருக்குது. சாரீஸ்லாம் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன், ரேராக வியர் பண்ணுறதுனால ஒரே ஒரு நியூ சாரி மட்டும் இருக்குது ஸ்டிச் பண்ண கொடுக்கணும்ன்ட்டு. அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அந்த சில குர்த்திஸ்க்கெலாம் பெல்ட் யூஸ் பண்ணுவோம்ல அதெல்லாம் ஹேங் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 ஸ்டோல் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல, சடனாக எங்கேயா வெளியே கிளம்புறோன்னா போடுற ஸ்டோல்ஸ் 2 இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாமே குர்த்திஸ் அண்ட் டாப்ஸ் இருக்குது, ஃபுல்லாமே அந்த குர்தா செட்ஸ் இருக்குள்ள அந்த மாதிரி இருக்குது. இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா என்னோடய பேங்கிள்ஸ்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஏன் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன், அதை எனக்கு பிடிக்கல, அடிக்கடி வந்து கிளம்ஸி ஆயிடுது. ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், டக்குன்னு எடுத்து வியர் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணிடலாம்ல பேங்கிள்ஸ் ஸ்டாண்ட் அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற டாப்ஸ் எல்லாமே இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்குள்ளே வந்து அந்த பைஜாமாஸ் மாதிரி இருக்குள்ள ஃபேண்ட் பட்டியாலாஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். குட்டீஸோட நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேன்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா வேற போகிற வியர் பண்ணுற டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி
அதுக்கப்புறம் இது லெக்கின்ஸ். யூஸ்வலாக வந்து நம்ம வியர் பண்ணுற லெக்கின்ஸ் வந்து கலர் கோஆர்டினேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மெரூன், அப்புறம் ப்ளூ ஷேட்ஸ், அண்ட் தென் க்ரீன், அதுக்கப்புறம் எல்லோ, ஆரஞ்ச், அந்த மாதிரி இந்த சைட் ஃபுல்லாமே இன்னர் ஐட்டம்ஸ் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹேங்கீஸ் அந்த மாதிரி, அப்புறம் கீ செயின்ஸ், அந்த டால் கீ செயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே கேப் இருக்கனால வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே துப்பட்டாஸ், துப்பட்டா கலெக்ஷன்ஸ் அண்ட் பழைய லெக்கின்ஸ் அந்த ஸ்டப்ஸ். அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சானிட்டரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல, சோப்ஸ், டாய்லெட்ரி ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நாப்கின்ஸ் அதெல்லாம் வந்து அந்த பேஸ்கெட்டில் இருக்குது. யா, தட்ஸ் ஆல். இதுதான் அங்கே மினிமலான அரேஞ்ச்மெண்ட்டை. எல்லாம் மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயும் இப்படி 3 இதாக இருக்கும், 3 ரேக்ஸ் தான் இருக்கும். எல்லாம் ரொம்ப கிளம்ஸியாக பண்ணி வச்சுருப்போம். ஸோ சாரீஸ் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இன்கேஸ் பேங்கிள்ஸ் நான் எடுத்துட்டால் அங்கே கூட சாரீஸ் லைனாக அடிக்க வச்சுக்கலாம். இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி டக்குன்னு உருவிட்டு போயிடும். ஸோ எல்லாமே விழுந்து களைஞ்சிரும். நான் என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாக இருக்கிற டைமில் 4-5 லிஃப்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்துட்டு திருப்பி லிஃப்ட் பண்ணதை பேலன்ஸை குர்த்திஸ்லாம் மேலே போட்டுருவேன். அப்படி தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த 1 வீக் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால எல்லாமே களைச்சிட்டேன். அண்ட் அப்படி தான் அடிக்கடி களைப்பேன், அடிக்கடி அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். சம்டைம்ஸ் ப்ளேஸ் கூட சேஞ்ச் பண்ணுவேன். யா, தட்ஸ் ஆல். அண்ட் எல்லாம் நோட் பண்ணிங்களா, எங்கள் வீட்டில் வந்து நைட்டி ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோட். அண்டு அஃப்கோர்ஸ் நைட்டி வந்து போடக்கூடாது, விச் மீன்ஸ் நாங்கள் போட்டதும் இல்லை, பேரண்ட்ஸ் யாரும் யூஸ் பண்ணதில்லை, சேம் அதே மாதிரி நானும் எதுவும் யூஸ் பண்ணதில்லை. யா, தட்ஸ் ஆல். யா காய்ஸ், அவ்வளோதான் என்னோடய வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன். ரொம்ப சிம்பிளாக மினிமலான குர்த்திஸ் தான் இருக்குது. இதுவே ஓவர்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலாக நாங்கள் வீட்டில் நைட்டிஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது, வில்லேஜ்னால அது அலோடும் கிடையாது எங்கள் வீட்டில். ஸோ எல்லாமே டாப்ஸ், லெகின்ஸ், அப்புறம் துப்பட்டாஸ் தான், துப்பட்டாஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அவ்வளோதான் யூஸ் பண்ணுவோம். எப்படி சொல்கிறது, இது ஒரு பேட்டர்ன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படி நைட்டி வியர் பண்ணாமல் இருக்கிறது லேடிஸ் வந்து நைட்டி வியர், ஏன்னா யூஸ்வலாக எல்லாமே வீட்டில் இருக்கும்போது நைட்டிஸ் தான் வியர் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம லேசி ஆயிடுவோம், போரிங்காக இருக்கும், எப்போ பாரு சேம் பேட்டர்ன் அந்த நைட்டி தான் கலர் கலராக மாற்றி போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் சில டைம்ஸ் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போலாம் ஷாப் போகிறப்போ ஒரு ஸ்டோலை மட்டும் மேலே தூக்கி போட்டு அவங்க போய் ஜாலியாக போயிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யா, தட்ஸ் ஆல். திஸ் இஸ் மை வாட்ரோப் ஆர்கனைசேஷன். ரொம்ப சிம்பிளாக மினிமலான ஒரு ஆர்கனைசேஷன் தான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.